पादाम्बोजं स्पृशजि भजधे रंगनाथस्य जंगाम्। पादाम्बोजं स्पृशति भजते रंगनाथस्य जङ्घाम्। ऊरूध्वन्तेव विलगति शनैरूर्ध्वमभ्येदिनाभिम्। वक्षस्यास्ते वलति भुजयोर्ममिकेयं मनीषा। वक्त्राभिख्यां पिबति वहते வசனாம் மௌழி பந்தே. இது வரைக்கும் 9 ஸ்லோகங்களாலே சுவாமி தேசிகன் பெருமானுடைய ஒவ்வொரு அவயவமாக, திருமேனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவமாக அனுபவித்தார். அத்தை லாவண்யமாக, அங்கமங்கமாக, அவயவம் அவயவமாக அனுபவித்ததான ஒரு அனுபவம். இதை லாவண்யம் என்று திருக்குறுமுடியிலே வைஷ்ணவ வாமன க்ஷேத்திரத்திலே ஆழ்வார் அனுபவித்தார். அதுபோல சுவாமியும் திருமுடி தொடக்கமாக, திருமுடியீராக ஒவ்வொரு அவயவத்திலும் அனுபவித்தார். அந்த அனுபவமானது எப்படி எல்லா பகுதியிலும், இப்பொழுது திருமுடியிலேருந்து, திருமுடியிலேருந்து ஆரம்பித்து திருமுடி வரைக்குமாக எப்படி திருப்பாணாழ்வாருடைய பாசுரத்தால் முதல்ல அமர்நாதிபிரான் என்னும், உவந்தபிள்ளத்தனா என்னும், மந்திவாய படவேங்கடமாமலை என்னும், சதுரமாய படவனவத்தருத்து என்னும், பாரமாய படவனவத்தருத்து என்னும், சதுரமாமதரிஷூடு என்னும், பாரமாய படவனவத்தருத்து என்னும், இப்படி ஒவ்வொரு பாசுரங்களால் அனுபவித்து காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை ஒந்தி தேட்டர் முதரவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் முனியேறித்தறி புகுந்து வாட்டினால் கண்டுவாழும் பாண்டதாள் பரவினோம் என்று திருப்பானாழ்வார் திருமுடி தொடக்கமாக, திருமுடியீராக ஒவ்வொரு அவயவமாக அனுபவித்தார். முனிவாகனம் என்று சொல்லப்படுகிறதான லோகசாரங்க முனிவருடைய திருத்தோளாப்பட்டைகளிலே அமர்ந்து கொண்டு அனுபவித்தார். இத்தனையும் சேவிச்சுட்டே வந்தார். அதுபோல சுவாமியும் என்னுடைய புத்தி, இவர் என்ன சொல்கிறார், என்னுடைய புத்தியானது, அதாவது மாமிகா இயம் என்னுடைய புத்தியானது, மனிஷா புத்தி, அதான் மனிஷான்னு சொன்னால் புத்தி என்று கொள்ளப்படும், புத்தின்னு அர்த்தம். மனிஷா ரங்கநாதஸ்ய பாதாம்புஜம், ரங்கநாதனுடைய பெரியவருமானுடைய திருவடி தாமரர்களை நினைத்து கொண்டு இருந்தது, ஸ்பிருசி தொடுகின்றது, இது வரைக்கும் அனுபவித்தது. அதுக்கு மேலே என்ன பண்ணுதான் என்ன, ஜங்காம்பஜதே, என்னுடைய புத்தி பெருமான் திருவடிகளை தாமரையை மெல்ல தொட்டு, அதுக்குமாக பின்பு கணைக்காலை பக்தியுடன் தொழுகின்றால், அதுதான் ஸ்பிருஷதி ஜங்காம் பஜதே, கணைக்காலை சேவிக்கிறது. அதுக்கப்புறமாக கணைக்காலை சேவித்த பிற்பாடு ஊர்ஹூத்வந்தேஷனை விலகதி, ரெண்டு தொடைகள் பெருமானுடைய இரண்டு தொடைகளிலும் மெல்ல சென்று அவற்றினிலே ஆழ்ந்து விடுகிறது. ஏன்னா பிராட்டுகளெல்லாம் அவனை திருவடியை பிடித்து அங்கேயே ஆயாசம் பெற்று கொண்டார்கள் என்று பார்த்தோம் கீழே ஸ்லோகத்தாலே. அதுபோல் சுவாமியும் இங்கே என்ன பண்ணுறாம், திருவடியை தொட்டு திருத்தொடைகளை பார்த்த உடனே அப்படியே மெல்ல அங்கேயே அமர்ந்து கொண்டாராம். அதுக்கப்புறமாக சிந்தனை, இதெல்லாம் சிந்தனையிலே ஓடக்கூடிய ஓட்டம், அது முடிஞ்சது. அதுக்கப்புறமா அங்கிருந்து புறப்பட்டது ஊர்தம் தந்தே ஊ ஜங்கநாதஸ்யபஜங்காம் ஊருதந்தே விலகதிஷனைரூத்வமபேதினாபிம். அந்த திருத்தொடைகள்லேருந்து தாண்டி அங்கிருந்து மேலே உள்ள திருவுந்தி, பெருமானுடைய திருவுந்தி, உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ள தின்னுகிறேன்னு அங்கே போனதுக்கப்புறம் திருவுந்தியிலே சென்று அங்கே பக்கத்தில் போய் நின்னது. அதுக்கப்புறமா அங்கிருந்து புறப்பட்டு என்ன பண்ணிதான், அவனுடைய திருமார்பு வக்ஷஸ்யாஸ்தே வலதி புஜயோர், வக்ஷஸ் வக்ஷஸ்தலம் பெருமானுடைய திருமார்பு, அன்ன திருமார்பாக அந்த திருமார்பிலே திருமார பார்வ திருவார பார்வதன்னோ அடியேனை ஆட்கொண்டதே என்ன ஆழ்வார், சதுரமா முதல் சூழ் இலங்கைக்கிறவன் தளபத்து துரவோட்டி ஓர் வெங்கட வைத்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டுபாட மாமயிலாட ரங்கத்தம்மான் திருவகி துதரவந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாவன்னதே என்ன பாசுரம் ஒன்றுவனா பாரமாய வடவத்தனை என்ன திருவார மார்பதன்னோ என்னை ஆட்கொண்டது என்ன ஒவ்வொரு பாசுரங்களாக இங்கே மேலே வந்துட்டார். ஊர்தம் ஊருதந்தேவ விலகதிஷனை ரூர்தமபியே தினாபிம்
இப்போ மேலே திருவுந்திக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் அகன்ற திருமார்பு எங்கே உரை மார்ப நின்று அகலவில்லேன் இறைவன் அலம்மேல்மங்க உரமார்பாயின்னு பெனாட்டி இருக்கிறாளோ அந்த இடத்துக்கு வக்ஷஸ்யாஸ்தே என்று அங்கே வந்து சேர்ந்துதான், அங்கே வந்து உட்கார்ந்துருந்து தான் மனசு, சுவாமியினுடைய மனது. அதுக்கப்புறம் அங்கிருந்து எழுந்து அவனுடைய திருத்தோள்கள் வலதி புஜையோர், திருத்தோள்களினுடைய தோள்களாயிரத்தாய், துணமல கண்களாயிரத்தாய், தாள்களாயிரத்தாய், தமிழினேன் பெரிய ஒப்பனேன்னு ஆழ்வாருடைய வாசுரமோ இல்லையோ, அது மாதிரி தோள்களாயிரத்தாய் ஆயிரந்தோளாலே அலகடல்கடைந்தான் என்னும் ஆழ்வார் தோள்களாயிரத்தாய், துணமல கண்களாயிரத்தாய், தாள்களாயிரத்தாய், தமிழினேன் பெரிய ஒப்பனேன்னு ஆழ்வார் எப்படி சொல்லிட்டு போயிருப்பாரோ அதுபோலத்தான் அந்த திருத்தோள்களிலே அவனுக்கு பாகு என்று சுந்தர தோளுடையானாக பெருமாள் எப்படி இருக்கார், பாகு சுந்தர பாகுவாக, எப்படி ஆச்சரியமான சுந்தர தோளுடையானாக பெருமாளும் இருக்குன்னு அப்படிங்கிறார். அந்த அழகிலே ஈடுபட்டு அந்த அவற்றை சுற்றி சுழலுகின்றாள், அங்கேயே சுற்றி இருந்தாளாம். அதுக்கப்புறம் என்னாச்சா, பலதி புஜையோர் மாமிகே எம் மனிஷா, என்னோட புத்தி அங்கெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பக்த்ராபிக்யம் பக்த்ராபிக்யம் பிபதி வகதே, அது முடிஞ்ச பிற்பாடு திருமுக மண்டலத்தை வந்துடுது. அங்கே தான் திருமுக மண்டலத்துக்கு பக்கே வந்தது, அதுதான் பக்த்ராபிக்யம். அந்த திருமுக மண்டலத்தில் ஒரு காந்தி, ஒரு ஒரு தேஜோரூபியாக பெருமானுடைய திருமீனி, அவருடைய திருமீனி திருமொழி முகம் இருக்கு அப்படியே வட்டமாக அழகாக இருக்கும் இல்லையோ, அந்த திருமீனி திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய காந்தி ஆச்சரியமான ஒரு பிரகாசம், சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மன்னு உபனிஷத்துக்கு சொல்லுகிறதோ, சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேதனி தங்குகாயாம் பரமே வியோமன் அப்படின்னு சொல்லுகிறபடிக்கு பெருமானுடைய ஒரு திருமுக மண்டலத்திலே ஒரு சத்தியமாக அனந்தமாக ஞானமாக இருக்கக்கூடிய திருமேனி திருமுக மண்டலத்திலே ஒரு காந்தி, ஒரு ஒரு பிரகாசம் தோற்றி, அதுக்கப்புறமா அதில் ஒரு அதை எடுத்து இவர் சுவாமி அனுபவிச்சாரா அந்த பிரகாசத்தை. பக்த்ராபிக்யாம் பிபதி வகதே, அதுக்கப்புறம் வசனாம் மொழி பந்தே, அதை பார்த்துட்டு சேவிச்ச பிற்பாடு தன்னுடைய கையாலே அந்த அள்ளி பருகுலாவான் தேஜோரூபியாக இருக்கக்கூடிய பெருமானை. இதுக்கப்புறமாக பின்பு கிரீடத்திலுடைய நினைவிலே மெய்யெல்லாம் மறந்து போயிட்டு பெருமானுடைய திருமேனியை பார்த்தேன், கிரீடத்தை பார்த்தேன், என்னுடைய நான் இருக்கிறதே மறந்து போட்டேன் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். வாசனாம் மௌளி பந்து, அவனுடைய திருமுடி மேலே என்னுடைய அவனுடைய மௌளி, மௌளினா திருமுடி, அந்த திருமுடி மேலே என்னுடைய நினைவெல்லாம் மெய்மறந்து சென்னது, இப்படி என் மனம் அவனுடைய திருமேனியை பற்றிக்கொண்டு கிடக்கின்றது என்று சுவாமி இந்த ஸ்லோகத்தாலே சாதிக்கிறார். இதை சமுதாய சோபை என்று சொல்லுவோம், அவயவ சோபை என்று ஒரு அனுபவம், அங்கமங்கமாக அனுபவிக்கக்கூடியது லாவண்யம் என்று அங்கமங்கமாக அனுபவிக்கக்கூடிய அனுபவம் லாவண்யம், அது இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தாலே திருமடியிலிருந்து திருமடியிலாக திருமேனி முழுக்க சமுதாய சோபை என்று சௌந்தர்யம் லாவண்யத்தை காண்பிக்கிறான், கல்யாண குணத்தை திருக்குறுங்குடியிலே சௌந்தர்யம் என்று கல்யாண குணத்தை காண்பிக்கிறான், நாகப்பட்டினத்திலே நாகை அழகியாராக, நாகை அழகியார் என்கிற பெருமான் திருமேனியை அங்கே அழகோடு அழகாக ஆச்சரியமான நாகப்பட்டினம்னு சொல்ல முடியும் திருநாகை என்று, அப்படியே சோழ நாட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா நாகப்பட்டினம், அந்த நாகப்பட்டினத்துக்காக ஆழ்வாருடைய மங்களாஜாஜனம் பொன்னிவ மேனி மரகதத்து, பொன்னிவ மேனி மரகதத்து, பொங்கிளம் ஜோதி அகலதாரம், பொன்னிவ மேனி மரகதத்து, பொங்கிளம் ஜோதி அகலதாரம், பொன்னிவ மேனி மரகதத்து, பொங்கிளம் ஜோதி அகலதாரம், மினிவர்வாயில் நல்வேதமோது, மினிவர்வாயில் நல்வேதமோது, வேதியர்வானவர் தோழி, மினிவர்வாயில் நல்வேதமோது, வேதியர்
தலையும் நோக்கி என்னல் குலும் நோக்கி என்னையும் நோக்கி என்னல் குலும் நோக்கி ஏந்திளம் குங்கையும் நோக்கு என்னாள் என்னையும் நோக்கி என்னல் குலும் நோக்கி ஏந்திளம் குங்கையும் நோக்கு என்னாள் அணைய நோக்கும் அஞ்சுகின்றேன் அணைய நோக்கும் அஞ்சுகின்றேன் அச்சோருவர் அழையவா அணைய நோக்கும் அஞ்சுகின்றேன் அச்சோருவர் அழையவா என்ன சமுதாய சோபிக்காக ஆழ்வார் திருமங்கையாழ்வார் நாகை அழையாரை கொண்டாடுகிறார் தன்னுடைய பெரிய திருமொழியில். அப்படித்தான் சுவாமி வேதாந்த தேசிகரும் இவ்விடத்திலே இந்த ஸ்தோத்திரத்தாலே சமுதாயமாக பெருமானுடைய திருவினி அத்தனையும் செவிக்கணும் என்கிற ஆசையினாலே தானும் எப்படி திருப்பானாழ்வார் சாதித்து போயிருப்பரோ அதுபோல நீளமேனி ஐயோ நிறகொண்டது நெஞ்சினையே என்ன ஐயோ என்னார் ஆலமாமரத்தின் இளமேலில் ஒரு பாலகனாய் நீ ஆலமேலும் உண்டான் அரங்கத்தரவினையான் கோலமாமணி ஆரமும் முத்துத்தாமும் முடிவில்லதோரிடில் நீலமேனி ஐயோ நிறகொண்டதன் நெஞ்சினை என்று சாதித்தார் திருப்பானாழ்வார். நீலமேனி பெருமானுடைய திருமேனியோ நீலமேனி அப்படியே கடலை போல இருக்கக்கூடிய நிறத்தை படைத்ததான நீலமேனியாக இருக்கிறது. அதை அனுபவிக்கும்போது ஐயோ என்னார் ஐயோன்னு சொல்லலாமானா பெருமான் திருமேனியை சேவிக்கும் போது ஐயோ என்பதும் ஒரு புகழ்ச்சியே. நீலமேனி ஐயோ நிறகொண்டது என் நெஞ்சினையே என்னுடைய நெஞ்சத்தை கொண்டதே குடிகொண்டதே என்னுடைய நெஞ்சத்தை நன்றாக பாரித்து கொண்டதே பெருமானுடைய திருமேனி அழகு என்று அங்கே ஆச்சரியப்பட்டார் திருப்பானாழ்வார். இந்த விடத்திலே நாகப்பட்டினத்துக்காக சௌந்தரராஜ பெருமாளை கொண்டாடும் போது மங்களாசாதனம் பண்ணும்போது திருமங்கை ஆழ்வார் அச்சோ ஒருவர் அழகிவா என்னார் ஐயோ என்று திருப்பானாழ்வாரும் அச்சோ என்று திரு மங்கை ஆழ்வாரும் ரெண்டு ஆழ்வார்களும் பக்கத்து பக்கத்தாக ஒரு திருவுதாரம் பண்ணபடினாலே ஏனென்னால் இவர் கார்த்திகையில் கார்த்திகை அவர் கார்த்திகையில் ரோஹிணி என்னும் இவருக்கு அடுத்தபடி அவராக அவருக்கு முன்னடபடி இவராக இருவரும் திருவுதாரம் பண்ணி இருந்தபடினாலே இவர் ஐயோ என்னார் அவர் அச்சோ என்னார் இவர் பெரியபெருமாளை கொண்டாடினார் அவர் நாகப்பட்டினம் அழகியாரை சௌந்தரராஜனை கொண்டாடினார் அச்சோ ஒருவர் அழகிவா என்று சமுதாய சோபையாக இருக்கக்கூடிய கல்யாண குணத்தை காண்பித்தது அங்கே. இந்த திருமேனியெல்லாம் எல்லா திருமேனிக்கும் ஒரே வேற்பத்தாக இருக்கக்கூடிய வேற்பத்தானது விதேசமாம் ஸ்ரீரங்கத்தை கொண்டாடினது திருப்பானாழ்வார். என்னால் அந்த சமுதாய சோபையைத்தான் சுவாமி தேசிகரம் இங்கே கொண்டாடுகிறார் என்று அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஆழ்வார் பெருமானார் ஜியர் திருவடிகளே சமம்.